யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புல்லாங்குழலில் கிரகபேதம் செய்வது எப்படி. அது என்ன கிரகபேதம் அப்படின்னா, கிரகம்னா வீடு, பேதம்னா மாறுபடுகிறது, வீடு மாறுபடுகிறது, அதாவது இங்கே இருக்க வேண்டியது இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி பொருள். இசையில் அது என்ன கிரகபேதம் அப்படின்னா, இப்போ சட்ஜமா வந்து வாசிப்போம், அந்த சட்ஜமத்துக்கு அடுத்து ரீ வாசிப்போம், அந்த ரீயை சட்ஜமமாக கனெக்ட் பண்ணால் பின்னாடி வர்ற அதே சுரங்களை பிடிச்சோம்னா அது வேற ராகமாக கணக்காகும். அதுக்கடுத்து அதே அமைப்பில், அதே ராக அமைப்பில் காவை சாவா பிடிச்சோம்னா பின்னாடி வர சுரங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அடுத்து மாவை சாவா பிடிக்கலாம், அடுத்து பாவை சாவா பிடிக்கலாம், அடுத்து தாவை சாவா பிடிக்கலாம், அடுத்து நீயை சாவா பிடிக்கலாம். இத்தனை பிடிச்சாலே பெரும்பாலும் போதுமானதாக இருக்கும், புல்லாங்குழல்ல எல்லாம் கவர் ஆகிடும். புல்லாங்குழலில் வந்து நம்ம சாதாரணமாக ரெண்டு விரல் வச்சு சட்ஜமமாக வாசிப்போம் கர்நாடக முறைப்படி. இதே இந்துஸ்தானி முறைப்படி பழகிறவங்க வந்து 3 விரல் சட்ஜம் வச்சு பழகிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து கர்நாடக இசை முறைப்படி ரெண்டு விரல் சட்ஜமம் அந்த முறைப்படி பழகினவங்களுக்கு இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். நிறைய பேர் புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க, மேடை கச்சேரிகளில் வாசிக்கிறாங்க. கர்நாட்டிக் ரீதியாக வாசிக்கிறவங்க வந்து கிரகபேதம் வந்து மேல் நோட்டு பிடிக்க முடியலன்னா மட்டும் எடுத்து வாசிப்பாங்க, மற்ற நேரம் மற்றபடி அந்தந்த ஸ்கேலில் வாசிப்பாங்க. இப்போ ஒரு கட்டைனா ஒரு கட்டையில் வாசிப்பாங்க, ரெண்டு கட்டைனா ரெண்டு கட்டையில் ஒரு பாடலையும் முடிச்சுருவாங்க. அதில் மேல் பஞ்சமும் போக முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் கிரகபேதம் வந்து பயன்படுத்துவாங்க. மெல்லிசையில் வந்து ஒரு நோட்டு வந்து விரல் வந்து லாவகமாக ஓடுறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, மெல்லிசை மேடை கலைஞர்கள் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் புல்லாங்குழல், ஒரு கட்டை, ஒன்றரை கட்டை, ரெண்டு கட்டை, ரெண்டரை கட்டை, 3 கட்டை, இப்படி எல்லா கட்டைகளுக்கும் புல்லாங்குழல் வச்சுருப்பாங்க. அதில் வந்து எதை எடுத்தால் ஃபுல் நோட்டாக விரல் ஓடும் அப்படின்றத யோசித்து அந்த இதை எடுப்பாங்க. இதனால் என்ன லாபம் அப்படின்னா, விரல் ஓட்டம் வந்து தங்கு தடை இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாக நம்ம ஆட்டுக்கு வாசிக்கலாம். இன்னொன்று வந்து புல்லாங்குழலில் வந்து மத்தியமம் இப்படி வாசித்துட்டு பஞ்சமம் வாசிக்கும்போது ஒரு கன்னியஸான தொடர்ச்சியான ஊதல் இருக்காது, ஒரு கட்டு வரும். அந்த கட்டு வந்து தெரியாதபடி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அடுத்தடுத்த புல்லாங்குழலில் வேறு புல்லாங்குழலில் எடுத்து வாசிப்பாங்க. இன்னொரு காரணத்தினாலேயும் வெவ்வேறு புல்லாங்குழல் எடுத்து வாசிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்தாய். இப்போ ஒரு பாட்டில் வந்து மத்தியம ஸ்தாயில் இசையமைச்சிருப்பாங்க, அதுக்கு வந்து திடீர்னு ஒரு பேஸ் ஃப்ளூட், அதாவது மந்திரஸ்தாயில் வாசிப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு மந்திரஸ்தாய் புல்லாங்குழல் இருப்பாங்க. அதே இது தாரஸ்தாயில் மேலே கை பிச்சில் சத்தம் வந்து ஒரு காதில் குத்துற அளவுக்கு இருக்கும். இது அந்த ரேஞ்சுக்கு இருக்கிறதுக்கு சிறிய புல்லாங்குழல் எடுத்து வாசிப்பாங்க. இது மந்திரஸ்தாயி, தாரஸ்தாயி. இந்த மாதிரி கிரகபேதம் செய்து வாசிக்கிறதும் புல்லாங்குழலில் சில இடத்துக்கு தேவைப்படும். புல்லாங்குழலில் மட்டும் இல்லை, கிட்டாரில், வீணையில், அடுத்து எல்லாத்துலேயுமே கிரகபேதம் செஞ்சு வாசிக்கிறாங்க. இப்போ கிட்டார்லலாம் எடுத்துக்கிட்டால் அதுக்குன்னு ஒன்று மாட்டுவாங்க, ஒரு பொசிஷன் ஒரு இது மாட்டுவாங்க. மாட்டிட்டால் இங்கே வெவ்வேறு நோட்டு ஸ்வரப்பலகையில் கிடைக்கும். கீபோர்டில் பிரச்சனை இல்லை, டிரான்ஸ்போஸுங்கிறத கிரகபேதம், அதை வச்சுட்டோம்னா அந்த பொசிஷனுக்கு நம்ம நகட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து கர்நாடக சங்கீத புல்லாங்குழலுக்கும் இந்துஸ்தானி புல்லாங்குழலுக்கும் ரெண்டு வேறுபாடு இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா மத்தியமம், அதாவது கர்நாடக சங்கீத புல்லாங்குழலில் மத்தியமம் வாசிக்கிறதுக்கு எல்லா துளைகளையும் மூடின நிலையில் இடது கையில் மட்டும் ஒரு ஆள்காட்டி விரலில் மட்டும் தூக்கின மேனிக்கு வாசித்தாதான் கர்நாடக சங்கீத புல்லாங்குழலில் மா வந்து நல்லா கேட்கும். இந்துஸ்தானி புல்லாங்குழலில் அந்த எல்லா துளையும் மூடினாலே மா வந்து எளிமையாக கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இது மெல்லிசைக்கு வந்து 6 துளை புல்லாங்குழல் பயன்படுத்துவாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, 6 துளை புல்லாங்குழல் வந்து அது ஒரு வகையான நாணலில் செய்வாங்க. 8 துளை புல்லாங்குழல் வந்து மூங்கில், இது ஒரு வகை நாணலில் செய்வாங்க. ரெண்டுலேயுமே இனிமையாக தான் இருக்கும், ஆனால் வாசிக்கிறதுக்கு வந்து கர்நாடிக் புல்லாங்குழலில் வந்து கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதே இது அந்த நாணல் தட்டைன்னு சொல்லுவாங்க, அதில் செய்கிற புல்லாங்குழல் வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அதோட அந்த இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், இது எளிமையாக வாசிக்கிற மாதிரி இருக்கும். இனிமே சில நேரம் அந்த ரொம்ப தின்னாக இருக்கிற புல்லாங்குழலில் ஒரு மாதிரி கீச்சு குரலும் சேர்ந்து கேட்கும். புல்லாங்குழலில் சங்கராபரணம் எப்படி பிடிக்கிறதுன்றத இப்போ ஒரு சார்ட் இருக்குது, அதை பாருங்கள் எல்லாரும். பார்த்துட்டிங்களா? அதில் கருப்பாக வட்டம் போட்ட துளைகள் வந்து பூரா மூடிய துளைகள், அதில் அரை வட்டம் மட்டும் கருப்பு போட்ட துளை வந்து அரை துளை திறந்த நிலை, அதாவது பாதி ஓட்டையை திறந்த மேனிக்கு விரல் வச்சு பிடிக்கணும். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்வரங்களை தவிர நீங்கள் எதையும் பிடிக்காதீங்க. இப்போ நான் சொல்கிறதுக்கு அப்போ தான் புரியும். இப்போ வந்து ரெண்டு துளையை மூணுனது சட்ஜமம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு சங்கராபரணம் அதில் இப்போ பார்த்த சார்ட்டு படி தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் சங்கராபரண ரீயை வந்து நம்ம வந்து சாவா கனெக்ட் பண்ணால் என்ன ராகம் கிடைக்கும் அப்படின்னா கரகரப்பிரியா ராகம் கிடைக்கும். ரீயிலேருந்து சங்கராபரண சரங்களாக தொட்டுக்கிட்டு போகணும். இதில் அமைப்பு அப்படி தொட்டுக்கிட்டே போனீங்கன்னா அடுத்த ரீ வரைக்கும் மேல் சா வரும், அது வரைக்கும் கரகரப்பிரியா ராகம் கிடைக்கும். அதுக்கடுத்து எல்லா துளையமும் திறந்த நிலையில் வந்து சா பிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா தோடி ராகம் கிடைக்கும். இதிலேருந்து சா கனெக்ட் பண்ணி அப்படி வாசித்தீங்கன்னா தோடி ராகம் கிடைக்கும். அடுத்து மாவை சாவை வச்சு வாசித்தீங்கன்னா கல்யாணி ராகம் கிடைக்கும். பாவை அப்படி சாவை கனெக்ட் பண்ணி வாசித்தீங்கன்னா ஹரிகாம்போச்சி ராகம் கிடைக்கும். தாவை சாவை கனெக்ட் பண்ணிங்கன்னா நடபைரவி ராகம் கிடைக்கும். அதுக்கடுத்து நீ வந்து அரை ஓட்டை பிடிக்கணும். சங்கராபரணத்தில் அரை ஓட்டை திறந்த மேனிக்கும் தான் இது திறந்த மேனிக்கு பிடிக்கணும். மூணாவது விரலில் அரை ஓட்டை திறந்த மேனிக்கு பிடிக்கணும். அப்படி பிடிச்சி நீங்கள் எல்லா நோட்டையும் வாசிக்கும்போது என்ன இது கிடைக்கும் அப்படின்னா சுத்த தோடி கிடைக்கும். அந்த சுத்த தோடியில் மா ஒன்று பொசிஷன் இருக்குல்ல சங்கராபரணத்தில், அதை மட்டும் விட்டுட்டு வாசிக்கணும். ஏன்னா இதில் வரிசையாக ரெண்டு மத்தியமும் வரிசையாக கிடைக்கும், அதனால் மா ஒன்றை வந்து விட்டுருணும். அடுத்து சுத்த தோடிக்கு பா கிடையாது, அதனால் பா பொசிஷன் வந்து குறைஞ்சி வரும். அதை நீங்கள் சங்கராபரண முறைப்படி தான் பிடிக்க சொன்னேன், அதனால் அது கிடையாது. இத்தனை பிடிச்சாலே போதும். நம்ம ஒரு புல்லாங்குழலில் வர்ற அதில் இது ஓப்பன் நோட்டாக வாசிக்கிறதெல்லாம் வாசிக்கலாம். அதில் வர்ற அரை சொரம் பிடிக்கிற ராகங்களை கனெக்ட் பண்ணி நம்ம கிரகபேத முறையில் வாசித்துக்கலாம். இதில் சங்கராபரணத்தில் வந்து ஒரே ஒரு இது அரை நோட்டு வருது, அதுவும் வராட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தா அதுக்கு வந்து அடுத்து சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதை வந்து எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான வாய்ப்பாடு இருக்குது. அந்த வாய்ப்பாடு என்ன அப்படின்னா சங்கரகர தோடி கல்ஹரி நட சுத்ததோ. நோக்க சொல்கிறேன், சங்கரகர தோடி கல்ஹரி நட சுத்ததோ. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன வரிசை எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஒரு புல்லாங்குழல் எடுத்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது என்ன ராகம் வரும், இதில் வாசிக்கிற ஜன்னி ராகங்கள் இதெல்லாம் வாசிக்கலாம். அரை நோட்டு வராமலே வாசிக்க முடியாதுலாம் கிடையாது, அரை நோட்டை மேக்சிமம் எப்படி தவிர்க்கிறது அப்படின்றது தான் கிரகபேதம். இது அரை நோட்டே அதிகப்படியாக வந்துச்சுன்னா அந்த ஓட்டம் வந்து கொஞ்சம் குறையும், அதனால் அதை வந்து நம்ம அசால்ட்டாக வாசிக்கிறது மெல்லிசை திரைசை ஸ்டைலுக்கு வந்து இதான் வச்சுக்குவாங்க. இந்த வாய்ப்பாடு சொன்னேன், அதை மறுபடியும் ஒரு விளக்குறேன். சங்கர அப்படின்னா சங்கராபரணம், ஹரனா ஹரகர பிரியா, தோடி அப்படின்னா தோடி தான், அப்படின்னா கல்யாணி, ஹரினா ஹரிகாம்போஜி, நடனா நடபைரவி, சுத்தத்தோ அப்படின்னா சுத்த தோடி. இப்போ புல்லாங்குழலில் வந்து அப்படி எந்த அரசுரமும் பிடிக்காமல் அப்படி வாஸ்தா எல்லாமே ஓப்பன் நோட்டு அப்படி வாசித்தா என்ன ராகம் கிடைக்கும் அப்படின்னா இயற்கையிலே புல்லாங்குழல் அந்த ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. கிருஷ்ணர் வந்து அந்த ராகத்தில் தான் நிறையா பாடல்கள் வாசித்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ராகம் வந்து என்ன ராகம் அப்படின்னா ஹரிகாம்போஜி. ஹரிகாம்போஜியில் வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சங்கராபரணத்துக்கு சார்ட்டு காமிச்சேன், அதுக்கும் இதுக்கும் ஒரே வேறுபாடு, நீ மட்டும்தான் வேறுபடும். இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த அரை துளைகளும் இல்லை, எல்லாமே மூடிய துளைகள் தான். அப்போ இது வந்து இதில் கிரகபேதம் செஞ்சால், அதாவது ஹரிகாம்போஜி ராகத்தில் கிரகபேதம் செஞ்சால் என்னென்ன ராகங்கள் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். இரண்டு விரல்கள் வச்ச நிலையில் சா பிடிச்சி வரிசையாக ஒரு நோட்டாக வாசித்தா ஓப்பன் நோட், எல்லாமே திறந்த துளைகள் வாசித்தா ஹரிகாம்போஜி. இப்போ அதில் வந்து ரீய சாவா வச்சு வாசித்தா நடபைரவி ராகம் கிடைக்கும். அது ஏன் அப்படின்னா நீ மாறுதில்ல, நீ பொசிஷன் அரகோல் மொதல் பிடிச்சோம், இதில் பிடிக்கல, அதனால இந்த இதில் வந்து என்ன கிடைக்கும்னா நடபைரவி கிடைக்கும். அதுக்கடுத்து காவை அதே மாதிரி வச்சிங்கன்னா, இது சாவை வச்சு வாசித்தீங்கன்னா சுத்த தோடி கிடைக்கும். இப்படி சுத்த தோடி வாசிக்கும்போது எந்த பொசிஷனை நீக்கிட்டு வாசிக்கணும் அப்படின்னா கைசிகி நிசாதம். கைசிகி நிசாதம் பொசிஷன் வந்து ஹரிகாம்போஜியில் வாசிப்போம்ல, அந்த பொசிஷன் மட்டும் நீக்கிட்டு வாசிக்கணும். எப்போ வாசிக்கும்போது அப்படின்னா காவை வந்து சாவா வச்சு வாசிக்கும்போது. அடுத்து மாவை சாவா வச்சா சங்கராபரணம் கிடைக்கும். அதுக்கடுத்து பாவை வந்து சாவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரகர பிரியா ராகம் கிடைக்கும். அடுத்து தாவை சாவா வச்சுக்கிட்டிங்கன்னா தோடி ராகம் கிடைக்கும். அடுத்து நீயை சாவா வச்சுக்கிட்டிங்கன்னா கல்யாணி ராகம் கிடைக்கும். இந்த கல்யாணி ராகத்தில் பிரதிமத்தியம் வரும், அதை வாசிக்கிறதே இதாக இருக்கும். ஆனால் இதில் எல்லாமே திறந்த நிலையிலேயே அரசுரம் பிடிக்காமல் வாசிக்கலாம். இதையும் நம்ம சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கிட என்ன வாய்ப்பாடு அப்படின்னா ஹரி நட சுத்தத்தோ சங்கரகர தோடி கல், ஹரி நட சுத்தத்தோ சங்கரகர தோடி கல். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். விளக்கம் வந்து ஹரினா ஹரிகாம்போஜி, நடனா நடபேரவி, சுத்தத்தோனா சுத்தத்தோடி, சங்கரனா சங்கராபரணம், கரனா கரகர பிரியா, தோடினா தோடி, கல் அப்படின்னா கல்யாணி. இந்த வாய்ப்பாடு ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புல்லாங்குழலை எடுத்து மாற்றி வாசிக்கும் போது எந்த இடத்துலேருந்து வாசித்தா என்ன ராகம் கிடைக்குன்றது ஈஸியாக ஒரு கணக்கு பண்ணக்கூடிய மனநிலை வரும். அதுக்காகத்தான் இந்த வாய்ப்பாடுகள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும்னா என்னோடய செல்லை தொடர்பு கொண்டு என்கிட்ட நீங்கள் தாராளமாக பேசலாம். அனைவருக்கும் நன்றி.